ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ், சூப்பரான நியூஸ்ல இல்ல ஒரு பெரிய கெட்ட நியூஸ் தான். என்ன அப்படின்னா வந்து ஜொமேட்டோ கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐபிஓ இஷ்யூ பிரைஸை விடையும் கம்மி ஆயிடுச்சு அதோடைய வேல்யூ. ஏன்னா லாஸ்ட் எல்லா குவார்ட்டர்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட் வந்து ரொம்ப புவரா இருக்கு. ஸோ லாசஸ் தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட இஷ்யூ ப்ரைஸ் 76 ருபீஸ் வந்து ஜூன் மந்த் அப்போ உங்களுக்கு ஜூன் ஜூலையில் லிஸ்ட் ஆகும்போது 76 ருபீஸில் இருந்துச்சு இஷ்யூ ப்ரைஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்து சூப்பரான க்ரோத் கொடுத்துச்சு. அதோடைய மேக்சிமம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 167 வரலும் போனது, கிட்டத்தட்ட ஒரு 90 ருபீஸ் கம்மி ஆயிடுச்சு. இப்போது 90 ருபீஸ் கம்மியாகி இதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 76.10 அந்த லோ பிரேக் பண்ணி இருக்கு. ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்றது, காஷியஸாக இருங்க. ஸோ இது எங்கே அடுத்த டேல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து உங்களுக்கு நெருக்கி போயிட்டு இருக்கு. ஸோ டேல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து 69.15, ஆல்ரெடி மந்த்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு இது. ஸோ மந்த்லி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 87 ருபீஸ் அது வந்து பிரேக் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ மந்த்லி சப்போர்ட்ல நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 58 ருபீஸ். ஸோ ரொம்ப காஷியஸாக இருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஹோல்டிங் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுடைய அடுத்த ஸ்டாப் லாஸாக 58 மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியே வர்றது நல்லது. ஸோ ஏன்னா ஃபர்தராக வந்து ரொம்ப லைக், ஏன்னா மார்க்கெட் வந்து ஒன்ஸ் நீங்கள் புல்லிஷ் ஆகினதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டலாக இருக்குது. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுன், திருப்பி உடனே ஒரு 200-300 பாயிண்ட்ஸ் ரேலி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் முடிகிற வரலும் நீங்கள் பெட்டர் உங்கள் பொசிஷனை ஜொமேட்டோலேருந்து எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை காஷியஸ் பண்ணுறது தான் நான் இந்த வீடியோவே போட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மந்த்லி கேண்டல் சப்போர்ட் பிரேக் ஆகிருக்கிறது. அதே மாதிரி நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டும் காட்டுறேன். ஸோ வீக்லி சார்ட்லேயுமே பாருங்கள் சப்போர்ட் பிரேக் ஆகி கீழே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ 58.45 வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ரிவர்ஸ் ஆச்சுன்னா யூ கேன் ப்ரொசீட். இது ஆக்சுவலாக இது பெரிய ஸ்டாப் லாஸ் தான். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது இல்லை, நீங்கள் ஷார்ட் டேர்மாக ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெட்டர் நீங்கள் இந்த பொசிஷன் எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஜொமேட்டோ பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 61,000 crore மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருக்கிற சிமிலர் ஒரு இ காமர்ஸ் ஒரு பிஸ்னஸ் அது, ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய சிமிலர் டைப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோ எட்ஜு, ஸோ பேடிஎம், ஜஸ்டைல் இவங்கெல்லாம் வந்து சிமிலர் கம்பெனிஸ். ஸோ ஆல்ரெடி எல்லா ரிசல்ட்டுமே லாஸ்ட் டிசம்பர் ரிசல்ட்டுமே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள், ஸோ -489 crores இருக்குது. எல்லாமே இவங்க வந்து லாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் ஜூன்லேருந்து இப்போ வரலும் உங்களுக்கு வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனோ தவிர, பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனியோட லாபம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதோடைய முக்கியமாக இவங்களது கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இல்லை, மேக்சிமம் ஷேர் வந்து பப்ளிக் கிட்ட தான் இருக்குது, மேக்சிமம் ஷேர் வந்து பப்ளிக் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பயங்கர ரிஸ்கியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணி உங்கள் ட்ரேட் எடுத்துக்கோங்க, ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான கிளாஸஸ் வேணால் அந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.